ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ். எவ்வளோ பெரிய பில்டிங்காக இருந்தாலும் கெட்டுறது ரொம்ப ஈஸி, ஆனால் அதை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதை கட்டும்போது யாருக்கும் டேமேஜ் ஆகாத அளவுக்கு பதமாக கட்டுவாங்க, ஆனால் அதை டெமாலிஷ் பண்ணும்போது கொஞ்சம் சொதப்பினாலும் பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும். அந்த மாதிரி பெரிய பில்டிங்ஸை டெமாலிஷ் பண்ணுற சில சம்பவங்கள் பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் இந்த வீடியோவும் வேறு லெவல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. பெரிய பில்டிங்கை பாம்பு வச்சு பிளாஸ்ட் பண்ணும்போது அதுக்கு ஏகப்பட்ட கால்குலேஷன்ஸ் பண்ணுவாங்க. எங்கே பாம்பு வைக்கணும், எத்தனை பாம்பு வைக்கணும், இது இடிஞ்சு விழும்போது பக்கத்து ஏதாவது பில்டிங்க்கு சேதமாகுமா, அது ஏற்படாமல் எப்படி இந்த பில்டிங்கை உடைக்கலான்னு ஏகப்பட்ட கால்குலேஷன்ஸ் நடக்கும். ஆனால் டர்க்கியில் இருக்க ஒரு பில்டிங்கை உடைக்கிற டெமாலிஷன் குரூக்கு இந்த விஷயம்லாம் தெரியாமல் போயிடுச்சு போல. ஏன்னா இந்த பில்டிங் ஏற்கனவே ஒரு பக்கமாக டேமேஜ் ஆகிருக்கு. இதை உடைக்க போட்ட பிளான் தப்பாக பில்டிங் ஒரு பக்கமாக சாஞ்சிருச்சு. இந்த பில்டிங் உருண்டதுல பக்கத்துல இருந்தவங்க எல்லாருமே பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா நீங்க பாத்தீங்கனாலே தெரியும், அது விழுந்த பக்கம் மிகப்பெரிய அபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கு, அதுல மக்களும் வாழ்ந்துட்டு வராங்க. இது இன்னும் ஒரு ரோல் அடிச்சிருந்தா கூட கண்டிப்பா அந்த அபார்ட்மெண்ட்டை உடச்சு தள்ளி இருக்கும். நல்ல வேலை ஒரு ரோலோட நின்றுடுச்சு. அபுதாபியில 2007 மீனா பிளாசா அப்படின்னு ஒரு பில்டிங்கை கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சடனா 2012 ப்ராஜெக்ட் ஓனருக்கும் பில்டர்ஸ்க்கும் ஏற்பட்ட மனஸ்தாபத்தால பில்டிங் கட்டுற வேலையை அப்படியே நிறுத்தி போட்டுட்டாங்க. எவ்வளவு தடவை ரீஸ்டார்ட் பண்ண பார்த்திருக்காங்க, ஆனா வேலைக்கே ஆகல. கடைசியில் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி எங்களுக்கு இந்த ப்ராஜெக்டே வேணான்ட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரின்ஸ் ஆஃப் அபுதாபி 2018 இந்த இடத்த வேற ஒரு ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணலாம்னு பிளான் போடுறாரு. கடைசியில 2020 இதுக்கு வெடி வச்சு தும்சம் பண்ணிட்டாங்க. பல வருஷம் கட்ட பில்டிங் சில நிமிஷம் தரமட்டமாயிடுச்சு. பில்டிங் உடஞ்சதுக்கெல்லாம் கின்னஸ் ரெக்கார்டு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா நம்ப முடியுதா? 1998 உலக புகழ் பெற்ற ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை டெமாலிஷ் பண்ணிருக்காங்க. அந்த பில்டிங்கோட டோட்டல் ஏரியா எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 42 ஏக்கர். இதுல கிட்டத்தட்ட 32 ஃப்ளோர் இருந்திருக்கு. பில்டிங் ரொம்ப பழசானதுனால இத பக்காவா பிளான் போட்டு டெமாலிஷ் பண்ணிருக்காங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கொச்சியில பேக் வாட்டருக்கு பக்கத்திலேயே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மதிக்காத 4 பில்டிங்கையும் டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. 1 H2O ஹோலி ஃபேத், 2 ஆல்பா செரின், 3 ஜெயின் கோரல் கோவ் அண்ட் 4 கோல்டன் கயலோரம். H2O ஹோலி ஃபேத் பில்டிங்ல கிட்டத்தட்ட 19 ஃப்ளோர்ஸ் இருந்திருக்கு. அதுல இருந்த 91 அபார்ட்மெண்ட்ஸ்ல 77 அபார்ட்மெண்ட்ல ஃபேமிலிஸ் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இந்த பில்டிங்கை டெமாலிஷ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 212 கிலோஸ் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கான டோட்டல் காஸ்ட் எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 64 லேக்ஸ். Thank you.
ஆல்பா செரின் டவர்ஸ்ல மொத்தம் ரெண்டு டவர்ஸ் இருந்திருக்கு. ஒவ்வொருத்திலயும் கிட்டத்தட்ட 16 ஃப்ளோர் இருந்திருக்கு. அதுல இருந்த 80 அபார்ட்மெண்ட்ல 70 அபார்ட்மெண்ட்ல ஃபேமிலிஸ் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இதை டெமாலிஷ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 343 கிலோஸ் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கான செலவு எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 61 லேக்ஸ். ஜெயின் கோரல் கோவில கிட்டத்தட்ட 17 ஃப்ளோர்ஸ் இருந்திருக்கு. அதுல இருந்த 128 அபார்ட்மெண்ட்ல 62 அபார்ட்மெண்ட்ல ஃபேமிலிஸ் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இதை டெமாலிஷ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 372 கிலோ எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கான டோட்டல் காஸ்ட் எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 86 லேக்ஸ். கோல்டன் கலையோரம்ல கிட்டத்தட்ட 17 ஃப்ளோர்ஸ் இருந்திருக்கு. அதுல இருந்த 40 அபார்ட்மெண்ட்ஸ்ல கிட்டத்தட்ட 37 அபார்ட்மெண்ட்ல ஃபேமிலிஸ் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இந்த பில்டிங்க டெமாலிஷ் பண்றதுக்கு 14.8 கேஜி எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கான டோட்டல் காஸ்ட் எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 21 லேக்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான பல இன்ஃபர்மேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா? அப்ப மறக்காம நம்ம தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும்.